Hi students, this is Alex here. Exercise 6.4, question number 5. The angles of elevation and depression of the top and bottom of a lamp post from the top of a 66 meter high apartment are 60 degree and 30 degree respectively. So, in the diagram, we will take horizontal ground level. This is a lamp post. The lamp post is a mirror. Now, ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் வந்து 66 மீட்டர் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இந்த லேம்ப் போஸ்டோட பில்டிங் வந்து ஹைட் கம்மி. ஏன் அப்படின்னா, இதில் இந்த டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் இருக்கு. ஸோ இங்கிருந்து இந்த டாப் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதே மாதிரி இங்கிருந்து இதோட பாட்டம் வந்து டிப்ரெஷன். இந்த ஹரிசோண்டல் லைன் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ஹரிசோண்டல் லைன் இப்படி ஜாயின் பண்ணும்போது இது மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த ஆங்கிள்ஸ்லாம் மார்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60. அதேமாதிரி இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து இந்த இடத்துல 30 இருக்கும். பட் நம்ம வந்து இதை 30 அப்படின்னும் இதை 30 அப்படின்னும் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஹைட் வந்து 66 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து 66. இந்த பார்ட்டை நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ஏ பி சி டிஇ இந்த ஹரிசோண்டல் டிஸ்டன்ஸை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுவும் வந்து எக்ஸ் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் சிடிஇ CDE tan 30 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம tan 30 எடுத்தோம் அப்படின்னா இதோட ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இது வந்து 1/√3 ஈக்குவல் டு 66/x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 66√3 மீட்டர் அப்படின்னு வரும். கொஸ்டினில் வந்து √3 வேல்யூ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 66 × 1.732 இதோட ஆன்சர் 114.312 மீட்டர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து எக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் லேம்ப் அண்ட் த அபார்ட்மெண்ட், இந்த தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற ஏபிஇ இதில் டேன் 60 அப்படின்னும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ √3 ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸோட வேல்யூ. இங்கே ஆல்ரெடி நம்ம 66√3 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 66 × √3 × √3 வந்து 3 ஆகிடும். டோட்டலாக H is equal to 198 meters. இப்போ அடுத்தது இப்போ நம்ம H கிடச்சிச்சு இல்லையா, பட் க்வெஸ்சனில் வந்து இந்த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்னா இந்த ஃபுல் லென்த், இந்த ஹெச்சோட இந்த 66 நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அதை தனித்தனியாக எழுதும்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் height of lamp post equal to h plus 66. So 198 plus 66 equal to 264 meter. First subdivision. அடுத்து the difference between the height of the lamp post and the apartment அப்படின்றது இந்த h தான் அதோட டிஃபரன்ஸ். ஏன்னா இது ஃபுல்லாக ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், இது அப்பார்ட்மெண்ட். இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு அந்த ஹெச் மட்டும் வரும். அந்த ஹெச் ஆல்ரெடி நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 198. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது வெறும் ஹெச், அதோட வேல்யூ 198 மீட்டர்.
அடுத்தது the distance between lamp and the apartment, third subdivision. Distance between lamp and apartment அப்படின்னு வரும்போது இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ. ஸோ 114.312 மீட்டர்.